ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு இஷ்யூ பற்றி தான் பேச வந்திருக்கேன். என்ன இஷ்யூனா, சோலோ கிரியேட்டர்ஸ் விசஸ் கார்ப்பரேட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் கிளைம், இன்னொன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக். இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களோட வீடியோவோட கண்டென்ட் எடுத்து நம்ம போடும்போது அவங்க நம்ம கொடுக்கறது தான் காப்பிரைட் கிளைம். அந்த காப்பிரைட் கிளைமில் என்ன ஆகுதுன்னா, வீடியோ அப்டேலிட் ஆகாது, பட் அந்த வீடியோக்கு வர வேண்டிய ரெவன்யூ மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கண்டென்ட் எடுத்து போடும்போது அவங்க வந்துட்டு வீடியோவே டெலிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு மூணு டைம் ஒரு யூடியூப் சேனலில் வந்துச்சுன்னா அந்த யூடியூப் சேனலே பேன் பண்ணப்படுது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, காப்பிரைட் டூலை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு யூடியூபே நம்பி இருக்கிற நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது. முன்னாடியெல்லாம் காப்பிரைட் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அது எல்லாருக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதனால் அந்த காப்பிரைட் டூல் அப்படிங்கிறத வந்துட்டு நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். சோலோ கிரியேட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நல்ல நல்ல கண்டென்ட்டோடு அவங்களாம் யோசித்து அவங்களாம் சோலோவாக நின்று எடிட் பண்ணி போடுறாங்க. அந்த வீடியோஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட வரேன். அது ஒரு யூ. டாடா, பாய் பாய்.